ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்க் ஜான்சி சிவேனா மஜ்வேர். குப்பைக்கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொசு வந்து உட்காரும், ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு மூணு முத்தான மெத்தட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர், கேஸ்கெட்டு, இதில் வந்து கொஞ்சம் துணி, அண்டு இங்கே வந்து இயர்பட்ஸ், ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து ஒரு ஹேர் பேண்டு, ஒரு இந்த பணியார திருப்புறம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, தண்ணி, இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம மூணு மெத்தடை ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து வர்றதை தடுத்துடலாம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து கில் பண்ணிடலாம், மூணாவது வந்து டோட்டலாகவே வந்து அந்த சைடே கொசு வந்து வர முடியாத மாதிரி பண்ணிடலாம். இது வந்து எங்கள் வீட்டு குப்பை கூட, குப்பையெல்லாம் கிடக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து குப்பை கூடைக்கு பாலித்தீன் போட்டு தான் வைப்பேன். இப்போ பாலித்தீன் தீந்துருச்சு, அதனால் வந்து சும்மா போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டு இடத்துல இந்த கம்பியை காய வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே இருந்து கொஞ்சம் கீழே இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நேராக ஆப்போசிட் சைடும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டிருக்கிறதே தெரியாது. ஒருவேளை குப்பை கூடைக்கு நீங்கள் பாலித்தீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல் போடுற வேலையும் கிடையாது மிச்சம். இங்கே வந்து நான் இயர்பட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது உங்கள் வீட்டில் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ண இயர்பட்ஸை கூட நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது யூஸ் பண்ண இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அறிவறுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கே ஒரு பெரிய பாக்கெட்டே தருவாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸை இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ப்ரஷ் வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் நீம் ஆயில் வேப்பனை எடுத்து மேலே வந்து கோட் பண்ணிடுங்க. கொசுவுக்கு பிடிக்காத வாசனை அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு வந்து நீம் ஆயிலுடைய, வேப்பனையுடைய வாசனை சுத்தமாக அதுக்கு பிடிக்காதுங்க. அதே மாதிரி மண்ணெண்ணெய் வாசனையும் பிடிக்காது. ஒருவேளை உங்கள்கிட்ட மண்ணெண்ணெய் இருக்குது அப்படின்னா மண்ணெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீலகிரி தைலத்தோட வாசனை பிடிக்காது, சிற்றநல்லாவுடைய வாசனை சுத்தமாக கொசுவுக்கு பிடிக்காது. ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து இப்படி கோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கோட் பண்ணிட்டீங்கன்னாவே அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கட்டு பட்ஸை எடுத்து கோட் பண்ணி அதை வந்து ஏர்டைட்டாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு இயர்பட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து குப்பைக்கூடைய கழுவி வைக்கும்போது இந்த இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நாள் முழுக்க வந்து அதோடைய ஸ்மெல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வாசனைக்கு கொசு வந்து பக்கத்திலே வராது. ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு வச்சிட்டிங்கனாலே போதும், டோட்டலாக உங்களுக்கு வந்து கொசு வந்து அந்த பக்கமே தலை வச்சு படுக்காது. ஏன்னா அந்த கசப்பு வாசனை அதுக்கு பிடிக்காது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து உள்ளே என்ன குப்பை போட்டாலும் இது வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் நிற்கும். ஒருவேளை நீங்கள் குப்பை கூடைக்கு பாலித்தீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாலித்தீனில் சும்மா மேலே வரும் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் அந்த பிளாக் கலர் பாலித்தீன் ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இயர்பட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இது சும்மா ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறக்காக. ஸோ ரெண்டு ஹோல்லையுமே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். இந்த பக்கமும் இயர்பட் இருக்கும், இந்த பக்கமும் இயர்பட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒன்றோ ரெண்டோ வந்து அந்த பாலித்தீனில் நீங்கள் போட்டு இப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்பவும் வந்து கொசு வராது, ஓட்ட போட தேவையில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடில் குட்டி கொசுக்கள் எல்லாமே வந்து ஒன்றா வந்து அது செத்து போயிடும், அல்லது மயக்கம் போட்டு விழுந்துடும். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா சிற்றநல்லா தேவை. சிற்றநல்லாவோட வாசனை வந்து டோட்டலாகவே கொசுக்கு பிடிக்காது. அது என்ன சிற்றநல்லா ஃப்ளேவர் அப்படின்னா நீங்கள் ஓடமோஸ் தடவிங்க பாருங்கள், கொசுக்கு மேலே வந்து ஓடமோஸ் தடவிட்டால் கொசு கடிக்காது இல்லை, அதில் தான் வந்து சிற்றநல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியான எசென்ஷியல் ஆயில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கொசு வந்து டோட்டலாக டை ஆயிரும். ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்கறனால அது எங்கே போய் நம்ம போய் வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஆஸ்டான்சியோடைய சிட்ரோஃபெனாயில வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆஸ்டான்சியில வந்து சிட்ரோஃபெனாயில் ஒன்று இருக்கு, சென்டட் ஃபெனாயில் இருக்கு. இந்த சிட்ரோஃபெனாயில் பாருங்க, இந்த சிட்ரோ அப்படிங்கிறதே வந்து அந்த சிட்ரனலா ஃப்ளேவர் வச்சு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க வீடு தொடக்கிறீங்கன்னு பாருங்க, அந்த வீடு தொடச்சிட்டு மிச்ச தண்ணி இருக்கும் பாருங்க, அந்த அழுக்கு தண்ணி அதை கூட யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து ஆஸ்டான்சி ஃப்ளோர் கிளீனர்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து லைம் ஃப்ரெஷ், இன்னொன்னு வந்து பிங்கி ஃப்ளோரா அப்படின்ட்டு இருக்கு. ஃப்ளோரா அப்படின்னு வரது வந்து ஒரு பூக்களுடைய வாசனை இருக்கும். இந்த லைம் ஃப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சிற்றநல ஆயில் தான் இதுலேயே ஆட் பண்ணி தயாரிச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடு துடைக்கும் போது வேஸ்டான அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி இருந்தால் உங்களுக்கு போதும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கலப்போம்.
இது வந்து கொஞ்சம் தான் கலக்கணும். இதில் வந்து ஒன் டைம் தொடச்சாலே போதும், அதுக்கப்புறம் நுர வராது. நுர வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக கலந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ வழக்கமாக நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதில் பாதி அளவு ஊற்றினாலே போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நல்ல ஃப்ளேவர் வந்துடும். ஸோ வீடு தொடச்சி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கு பாருங்கள், அதை வந்து அப்பளம் ஊற்றி வச்சுக்கோங்க. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், சும்மா அப்படியே தொளிச்சு விட்டாலே போதும். உங்களுக்கு வந்து டோட்டலாகவே கொசுக்கள் வந்து செத்து போயிடும், மயக்கம் போட்டு விழுந்துடும் அந்த வாசத்துக்கு. நமக்கு வந்து எந்த ஹார்ம் எஃபெக்டும் பண்ணாது. அதே மாதிரி எல்லா பெஸ்ட்டுமே இது வந்து ரிப்பல் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து பொதுவாக வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ளேவர். அதனால தான் நாங்கள் இந்த ஃப்ளேவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து உங்களோட சிங்க்கு, சிங்கை சுற்றி ட்ரைனேஜில் அதில் எல்லாமே கொஞ்சம் ஊற்றி விடும்போது டோட்டலாகவே வந்து அந்த பெஸ்ட்டு வந்து வராது, எந்த பூச்சியுமே வராது. மழை காலத்தில் வர பூச்சியெலாம் கூட வராது. இப்போ வந்து இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml, 500 ml, 1 liter, 5 liter, 4 அளவில் கிடைக்குதுங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணலாம். askjhansi.com போனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுற லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். எந்த சைனப்பும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து 2 minutes நீங்கள் ஆர்டர் போடலாம். இப்போ புதுசாக வந்து இந்த ஃபெசிலிட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் வந்து உட்கார்றத நம்ம தடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடி வைக்கலாம். ஆனால் அப்படி மூடி வைக்கும்போது அது வந்து ஏர் டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாடை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பழசான தூக்கி போடுற குக்கர் கேஸ்கட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஷால் கிளாத் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பாருங்கள், பழைய சுடிதார் ஷால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, இதையோடவே கொஞ்சம் நல்ல மெல்லிசான துணி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி வச்சு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு ஒரு பேண்டு, இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குப்பைக்கூடைக்கான ஒரு அருமையான மூடி. பாருங்க, நான் மூடி வச்சு காட்டுறேன் பாருங்க. பொதுவாக வந்து குப்பை கூட மூடியோட வருது, ஆனால் எல்லாருமே மூடி வச்ச குப்பை கூடையை வாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி குப்பை கூட தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நானே வந்து பெட்ரூம் தவிர்த்து மற்ற கிச்சனுக்குலாம் இந்த குப்பை கூட தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த குப்பை கூட யூஸ் பண்ணும்போது வாடை எடுத்துக்கும், மூடி இருக்கிறதுனால, ரொம்ப கப்புன்னு மூடி இருக்கிறனால. சரி, வாடை அடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சா கண்டிப்பாக குட்டி கொசு போய் உட்கார தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக தூக்கி வச்சிங்கன்னா நின்றுக்கும். ஏன்னா அந்த சைஸுக்கு அப்படியே இருக்கு பாருங்க, பார்க்கறக்கே அழகா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு 2 cloth வெச்சிட்டு ஒன் டே விட்டு ஒன் டே வந்து இந்த cloth நீங்க அப்படியே அலசி கூட போட்றலாம். எப்பவுமே நம்ம வந்து ஸ்டவ் துடைக்கிற துணியில அலசற மாதிரி அலசி போட்றலாம். வீட்டுக்கு வரவங்க அழகா இருக்கு என்னன்னு கூட கேட்பாங்க. பார்த்தா அது குப்பை கூட மாதிரியே இருக்காது, ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுமையான தகவல்களுக்கு ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் அண்ட் சிட்ரோஃபெனாயில் ஆர்டர் பண்ணி பாருங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ. Ice, granite, mosaic, marbles, என எல்லாவித கரைகளுக்கும் அழுக்கு, பிசுபிசுப்பு, துரு, கரை என எல்லாவித கரைகளுக்கும் ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் பயன்படுத்துங்க, பலச்சினை ஆக்குங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.